ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் இந்தியன் 2. ஸோ எல்லாருமே போட்டு பொழந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு படத்தை என்ன ரீசன்ங்கிறது. படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படம் பார்க்காதவங்களுக்கும் நான் சொல்ல வைக்கிற கருத்து ஒண்ணுதான், எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வந்து போயிடறீங்க. நான் அப்படி தாண்டா பண்ணுவேங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, கவுண்டமணி வந்துட்டு நான் தலையிலாகத்தான் குதிப்பேன்னு சொல்ற அந்த ஒரு கதையாத்தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம் வருத்தமா இருக்குன்னா, நான் வந்து தேடி தேடி நல்ல படங்களை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு, செமையா இருக்கு, போய் பாருங்கடா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லுவேன். ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாத்தையும் விட்டுப்பட்டு இந்த மாதிரி முக்கையா யாருமே போய் பார்த்தா அது வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்ற, என்ன அது அவங்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பிரம்மாண்டமா, இல்லை லைகா ப்ரொடக்ஷன்ஸ்னாலயா, இல்லை வந்துட்டு இல்லை எல்லாரும் பார்க்குறாங்க அதனால நான் போய் பார்க்குறேன்றனாலயா, அது என்ன ரீசன் எனக்கு சத்தியமா இப்போ வரைக்கும் தெரியல. பட் நான் எவ்வளோ சொன்னாலும் அது கேட்காம நான் அதை படத்தை போய் பார்க்க தானே செய்வேன், நீ மட்டும் பார்த்தல அப்படின்ற ஒரு கொஷினோட தான் இந்த படத்தை போய் பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி ஒரு நல்ல படத்தை, அது செம்ம படமா இருக்கு மச்சான், நீ பாருறான்னு சொன்னால் அதை கேட்கவே மாட்டான். சரி எனக்கு என்ன போய் பாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு நான் வந்து அனுப்பிவிட்டேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அவன் வந்து கீழே விழுந்துட்டு மீசல மண்ணோட்டலன்ற மாதிரி தான் இருப்பான், ஒத்துக்கவே மாட்டான், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றது வந்து நியாயமான விஷயமா படுமேனு சொல்லிட்டு அவனுங்களும் அந்த மாதிரி தான் இருக்கானு. என்ன பண்றது, இது நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம் தான். எஸ், இதுக்கு முன்னாடி இது மாதிரி சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, இந்த KGF 1 மாறிட்டுன்ற அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே மாறிட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் மாறிட்டுக்கு வரல, அதுக்கு முன்னாடி நான் பார்க்கவும் கிடையாது, நான் வரல, KGF இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு மச்சான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவங்க வந்து என்னடா இது புதுசா இருக்கு, யாரா கன்னடா படம்லாம் எப்படி தமிழ் டப்பில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலாய்ச்சாங்க. பட் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் மாறிட்டுக்கு போக நான் மட்டும் KGF 1 போனேன். ஸோ அங்கே போனப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஒரு செகண்ட் படம் சூடு பிடிச்சிக்கிறோம் எல்லாருமே அவங்களே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 8 நாளில் வந்துட்டு இந்த படத்தை எல்லா தேட்டர்லையும் போட ஆரம்பிச்சு எல்லாருமே கொண்டாடினாங்க. அதையும் தாண்டி பாட்டு வர அந்த ஒரு சமயத்தில் இந்த படம் ஓடிட்டில் பயங்கரமாக ஓடிச்சு. ஸோ அது மாதிரி தான் இந்தியா 2 போகாதீங்கன்னா அப்படின்னு சொன்னேன், இவங்க யாருமே கேட்கல, போய் பார்த்துட்டு ரொம்ப அடிபட்டாங்க. ஸோ இந்த படம் ஒர்க் ஆகல, உண்மை சொன்னால் அதுதான். ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுக்குன்னு ரீசன்ஸ் தான் இங்கே வந்து நான் வந்து பேசலான் இருக்கேன். ஸோ ஸ்பாயிலர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த படமே ஒரு ஸ்பாயிலர் தான். அதில் பெருசாக ஸ்பாயிலர் பண்ணுறது இந்த படையை ஸ்பாயிலர் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்பாயிலர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா போன ஒரு கதையை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு பிடிக்காமல் போனதுக்கு மெயின் ரீசன் என்ன, கமலஹாசன் அவர்களுடைய அந்த இந்தியனோட கெட்டப். நீங்கள் அந்த பழைய படத்தில் பார்க்கும்போது அந்த கெட்டப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ஆஸ்தெட்டிக் அந்த மேக்கப் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஏதோ வெந்து போன மூஞ்சி கட்டுற மாதிரி கிடைக்காங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இருந்தோம், ஏன் அந்த அளவுக்கு அந்த டைமே பண்ண அந்த ஒரு மேக்கப் ஃபுல் ஆஃப் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெட்டப்பில் வராரு, பட் அந்த முகம் பார்க்குறதுக்கே ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்துச்சு. ஐப்படம் எடுத்துக்கிட்டீங்கனாலே அவரே வந்து ரொம்ப மோசமான ஒரு கெட்டப்பில் வர, பட் அது நம்ம வந்து அதை தாண்டி ஒரு அழகை வந்து இந்த கதையில் வந்து பார்க்க முடியும். இந்த படத்தில் அந்த ஃபேஸ் கட்டே பார்க்க முடியல. அதை தாண்டி இந்த ஹீரோ அந்த இந்தியன் தாத்தாவோட வயசு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ அதுக்குன்றனால எல்லா வயசுலையும் எல்லா விஷயமே பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இவர் சூப்பர் ஹீரோன்ற அளவுக்கு நீங்கள் ஏன் புஷ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் அவர் ஒரு இந்தியன் தாத்தா, ஸோ அவருக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. சூப்பர் ஹீரோ லெவலுக்கு புஷ் பண்ணுறதும் வந்துட்டு இந்த படத்தோட பெரியவா நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2016 or 2017 எனக்கு சரியாக தெரில, அந்த ஒரு டைம் லைனில் இந்த படம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படத்தோட இந்த ஃபஸ்ட் ஆஃப்ல வர இந்த கதைகள் ஒரு சோஷியல் மீடியா, அது எப்படின்னா சித்தார்த்து வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், பேசிக்கலி அவர் யூடியூபர், அவர் டைலாக் சொல்லும்போது போலீஸ் சொல்லுவார், நான் யாரும் தெரியுமா, நான் சோஷியல் மீடியா, எல்லோரும் வந்து வாங்கிடுவாங்க, அதாவது நான் வந்து உன்னோட உண்மைகளெல்லாம் போட்டு உடச்சிடுவேன், ஸோ எனக்கு எக்ஸ்பெக்ட் கொடுத்தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப கோமாளித்தனமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு யூடியூப்ன்றது ஃபேமஸ் ஆகிற அந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு டைலாக் வந்து செம்மையாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது 2017 இந்த படம் வந்திருந்தா இந்த மாதிரியான சீன் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா இதே மாதிரியான சீன் சீக்வன்ஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களில் பார்த்துட்டோம். அதுவும் இப்போவும் வந்துட்டு ஒரு விஷயம் அதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஜவான் படத்துலேயே இந்த சீன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தேன், பட் அதுவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு வந்து போரிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல அவர் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச சமூகங்களில் யூடியூப்பில் ரீக்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகலை. இன்னொரு ரீசனாக என்னென்ன அவன் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. உண்மை சொல்லணும்னா படத்தோட மொத்த ஒரு அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளேமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட் ஆஃப் சீன் சீக்வன்சஸ் நடக்கும், அதே மாதிரி பர்சன் 2 அதே செட் ஆஃப் சீன் சீக்வன்ஸ், அதே மாதிரி பர்சன் 3 அதே செட் ஆஃப் சீன் சீக்வன்ஸ். ஸோ அது நமக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சிருந்து அடுத்தடுத்து இவங்க இவங்க இதை தான் பண்ண போகிறாங்க, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எல்லாமே ஓப்பன் அவுட் ஆகிடுது. பட் ஆனால் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்த சீனிமேல் நடக்க தான் போகுது, இது அது யாருமே நம்ம வந்து மாற்ற முடியாது. என்னதான் பெரிய இந்தியன் தத்தா வந்தாலும் அப்படி ஒரிஜினலாக ஒரு கேரக்டர் கிடையாது. நிஜமானவே அவனுக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த சைஃபை படங்கள்லாம் அவர் மாதிரி சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சா அவன் தான் போய் இதெல்லாம் கேட்க முடியும், அப்படி அவனை கேட்டாலும் அவனை பிடிச்ச அடுத்து வச்சு ஆராய்ச்சி தான் அந்த உலக பண்ணுமே தவிர இங்கே எதுவுமே மாறப்போகிறது இல்லை. நம்ம இந்த மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அன்றைக்கி இந்த விஷயங்களை பேசினா செஞ்சிருக்காரு, 24 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கா இன்றைக்கு இந்த விஷயங்களை பேசினா செஞ்சிருக்காரு. படத்தில் தான் வந்துட்டு வந்து காட்டியிருக்காங்க, இந்த வருஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ என்ன கூப்பிடுவீங்க நான் வரலான்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது
ரொம்பவே கிரிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக இந்த படம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இந்த படத்தில் நிறைய ஸ்கேமுன்னு சொல்லும்போதே நான் வந்துட்டு எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, பர்சனலாக இவர் வந்து ப்ளூ சட்டை கூட இந்த ரிவ்யூ தான் சொல்லியிருப்பாரு, இந்த படமே ஒரு ஸ்கேம் தான், நல்ல படம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கூவி வர சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காரிச்சு சாவடிச்சிருக்காங்க, கதரை விட போகிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கதரை விட்டாங்க. ஸோ படமே ஒரு ஸ்கேம் தான்ற மாதிரி தான் எனக்கும் பர்சனலாக வந்து தோணுச்சு. அண்ட் அடுத்து தான் இந்த படம் ப்ரொமோஷன் பண்ண விதத்தில் மீன் கிரியேட்டர்ஸை வந்து பார்க்கணும். ஸோ அதுவும் ஒரு வகையான ஸ்கேம் தான். படம் பார்த்துட்டு வந்துட்டு கலர் 10 மணி 11 மணி இந்த ரேஞ்சில் ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வந்த மக்கள்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து படம் நல்லாலே யாருமே பிடிக்கல, சரியில்லை, அது அவ்வளோ ஒர்த்தில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு போகிற செட் ஆஃப் மீம்ஸில் சம படம் கமலஹாசன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, ஷங்கருக்கு ஒரு கம் பேக், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்? அங்கேயே ஒரு ஸ்கேம் தான் நடக்குது. இந்த மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் கொடுத்து, அவங்க நான் தப்பு சொல்ல விரும்பல, அது அவங்களோட ஒர்க்கு, அவங்க பண்ணுற விஷயத்துக்கு அந்த கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வேறு எங்கேருந்து காசு இருக்க போகிறதில்ல. பட் அதுக்காக அவங்களும் நியாயமாக இருக்க முடியாத மாதிரி இந்த படக்குழுவே பண்ணதுங்கிறது, இவங்க படம் எடுத்ததுக்கே வந்துட்டு அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ஒரு விஷயம் கிடையாது இல்லையான்றது தான் என்னோடய கருத்து. ஸோ ஓவராலாக இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கல. ஸோ யார் போய் பார்த்தாலும் யாருக்கும் ஒர்க் ஆகுதுங்கிறதா எனக்கு. அப்படி இவங்க மீறியா இருக்காது ஒர்க் ஆகுது அப்படின்னா ரொம்ப பழையாலாக இருந்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் அழகாக வந்து சொல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் எடுக்கிற அந்த ஒரு எவல்யூஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்குது. இப்போ இந்த 90s kids சொல்லுவாங்க, 1995 2005 பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்ட் மொபைல் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி கொஞ்ச நாளில் வந்துட்டு ஒரு பாதி டச்சு பாதி கீபேட், அப்படி கொஞ்ச நாளில் வந்துட்டு ஃபுல் டச்சு, அண்ட் கொஞ்ச நாள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நடக்கிற டெக் அண்ட் ஐஃபோன் இருக்கிற எல்லாத்தோட அந்த எவல்யூஷனுமே குறுகிய காலகட்டங்களில் பார்த்துருக்காங்க. எப்படி இந்த டெக்னாலஜி வந்து செம்ம ஸ்பீடாக எவல்யூஷன் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி மனுஷங்களும் செம்ம ஸ்பீடாக எவல்யூட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இந்த டைமில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர, நீங்கள் ஒரு 5 வருஷம் தள்ளிடுச்சு அப்படின்னா அந்த ஜென்ரேஷனே அந்த எவல்யூஷனே டோட்டலாக வேறு மாதிரி மாறின ஒரு விஷயமாக மாறப்படுறதுனால இந்த மாதிரியான படங்கள் ஒர்க் ஆகும் போகிறது ரொம்பவே சூப்பரான விஷயம் சொல்ல மாட்டேன், ரொம்பவே வந்து ஈஸியான விஷயம்னு சொல்லலாம். இன்னும் சூப்பராக சொல்லணும்னா, நம்ம பழைய காலத்து படங்கள் எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்ருப்போம், ஏன்னா அது நம்ம கண் கூட பார்த்த ஒரு கதை கிடையாது. ரொம்ப பழைய காலத்து படங்கள், இப்போ உதாரணத்துக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது, இல்லை தமிழ் ஏதாச்சும் பழைய காலத்து படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து போய் பார்த்துருந்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும், அது அது வேறு கதை. பட் ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு சீன் சீக்வன்சஸ் எடுத்துகிட்டு நான் வந்து யூடியூபரே நீ எனக்கு வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ ஒரு யூடியூபருக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குன்றது தெரியும். நான் சொல்கிறது என்னன்னா, யூடியூப் வேறு, ப்ரெஸ் வேறு. ஸோ என்ன தான் இருந்தாலும் யூடியூபர்ஸ்க்கு உண்டான அந்த ஒரு விஷயங்கிறது ப்ரெஸ் பீப்புளுக்கு தான் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. பட் இப்போ யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் லிட்டரலாக ஒரு ப்ரெஸ்ஸாக யூடியூப்னு வரும்போது எல்லோரும் ப்ரெஸ் பீப்புளை தான் வந்து சொல்லுவாங்க. அது அன்றைக்கும் காலகாலமாக நடக்கிற விஷயம் தான். இப்போ வந்துட்டு எல்லாருனாலையுமே ஒரு யூடியூப் விஷயம் பண்ணணும் மூலமாக அது ரொம்ப சீப்பாக போயிடுது, அதாவது அந்த ஷோஸ் வந்து ரொம்ப சீப்பாக போயிடுது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். 5 வருஷத்துக்கு முன்னாடி கதை வேறு, இப்போது அது கதை வேறு. ஸோ அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ஸ்பீடாக நடக்கிறதுமே வந்துட்டு நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எடுத்து முடிச்சிடணும். ஈவன் இப்போ மகாராஜா படம் கூட தான் வந்துச்சு, அது ஒரு ஒன்லைனாக பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிள் அண்ட் சட்டில், அது ஒரு குப்பை கதைங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரியான சீன் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஒரு படங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு ப்ரெசென்ட் பண்ண விதங்கிறது அந்த புது விதமான அந்த ஸ்க்ரீன் பிளே தான், அந்த பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் பிளேனால்தான் படம் மாஸ் ஹிட் ஆச்சு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது ஒரு லீனியர் ஸ்டோரியாக பார்க்கும்போது கதையில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்தியன் டூ. ஸோ இந்தியன் டூ இவங்க லீனியராகவே போயிட்டாங்க, கதையில் ஒன்றுமே கிடையாது. அண்ட் அன்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தனால யாருனாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் சித்தார்த்தோட கேரக்டர் அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எழுதியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நீங்கள் வந்துட்டு நிஜமாகவே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும், நீங்கள் இந்தியன் 3 தான் பார்க்கணும், அதுக்கு வந்து ட்ரெய்லர் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, படம் நல்லா இல்லை பட் லாஸ்ட்டாக படம் இந்தியன் 3 ட்ரெய்லர் வந்து மாசாக இருந்துச்சுப்பா, அடுத்த படத்தை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மக்கள் சொல்கிறாங்களா இல்லை அவங்களும் திணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஒரு பார்ட்டி ட்ரெய்லர் பொறுக்கும் நான் பார்க்கும்போது நினைக்கிறேன்னா அதுவும் ஈஸியாக ப்ரெடிக்டபிள் தான். சேனல் பெரியோட அவரோட அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் வந்து எடுத்துக்காட்ட போகிறாங்க. அதில் அவர் என்ன பண்ணுறாருனா, நிறைய பேர்த்த எப்படி கொண்டாரு இப்படி கொண்டாந்து சுந்தர படத்தில் எவ்வளோ பேர் இறந்தாங்க, இவர் எவ்வளோ பேர் இழந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ இழந்திருக்கேன், நான் இவ்வளோ பேரை வந்து கொண்டிருக்கேன், இவ்வளோ ரத்தம் பார்த்துருக்கேன், இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி இங்கே இருக்கிற நம்ம விஷயங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து இவரை போராடி ஒரு டாப் கேரக்டரான சாகடிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த படத்தோட ஒரு ஒன்லைனாகவும் இருக்க போகுது, கதையாகவும் இருக்க போகுது. இதுக்கு நம்ம இவ்வளோ ஹைப் கொடுக்குறதுங்கிறது நியாயமான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, இவ்வளோ மோஸ்ட் ஹைப்பில் வந்து படத்துக்கு இவ்வளோ நீங்கள் வந்து ஹைப் பண்ணி அதை வந்து புஷ் பண்ணி இப்படி படத்தை படங்கள் பார்க்கறதுக்கு பதிலாக சிம்பிளாக தட்டிலாக நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த படங்களையும் ஆதரிக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு வந்த டீன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு நான் தெரில. நான் நாளைக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றின கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தட்ஸ் திஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் எந்த விஷயத்தில் பார்த்துட்டு இருந்தாலுமே அங்கே வந்து நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சினிமா கமெண்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நான் வந்து ஒரு படத்தை பற்றி நான் ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் பண்ண தான் போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தட்ஸ் திஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் டே. ஹோப் தி பெஸ்ட் டு ஹேப்பன்.